மெகா கூட்டணி என்று சொல்லலாம், மகா கூட்டணி என்று சொல்லலாம். இதற்கு ஈடு இணையான கூட்டணி இப்பொழுது இல்லை, எப்பொழுதும் இருக்காது. இப்படி ஒரு கூட்டணியை யாராலும் அமைக்க முடியாது. அந்த வகையிலே தான் இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், எதிர்கட்சியினுடைய தலைவர் அவருக்கு ரொம்ப கோபம் வருதாம், ரொம்ப பரமப்படுறாராம், ஆத்திரப்படுறாராம், எதையதையோ வாய்க்க வந்த மாதிரி பேசுகிறாராம். அதுவும் என்ன திட்டத்தில் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்தும் பேசட்டும் திட்டட்டும். நான் எவ்வளவு திட்டுகளை 40 வருஷத்தில் வாங்கியிருக்கிறேன். அதனால் இந்த நேரத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு, வாக்காளர்கள் அல்லாதவர்களுக்கும் சொல்லுகிறேன், இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுபவர் சந்திரசேகரன் அல்ல, நான் தான் போட்டியிடுகிறேன். அதனாலே நான் போட்டியிட்டால் எப்படியெல்லாம் நீங்கள் பணியாற்றுவீர்களோ அதே போன்று நீங்கள் பணியாற்றி சந்திரசேகரன் மிக எளிமையானவர், என்ஏ படித்திருக்கிறார், காட்சிக்கு எளியவர், கடுஞ்சொல் என்பது அவருக்கு தெரியாது. அந்த வகையிலே உங்களை சுற்றி சுற்றி வருவார் வெற்றி பெற்ற பிறகு. அதனாலே அவரை நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். அந்த வகையில் மாவீரனுடைய கொள்கைகள் மாவீரன் ஒடுக்கப்பட்ட மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோரும் ஒருதாய் மக்களாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் பூராவும் அவர் பாடுபட்டார். அதற்கு அத்தாட்சி தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு பல பேர் முற்போக்கு முகமூடிகளை போட்டிக்கொண்டு வசனங்கள் பேசுகின்றார்கள். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே மாவீரன் என்னை சந்தித்து எங்கள் ஊரிலே காடுவெட்டியிலே இரட்டை கோவளை இருக்கிறது, இரட்டை கோவளையை ஒழிக்க வேண்டும் ஐயா, நீங்கள் வந்துதான் அந்த டீ கடையிலே எல்லா மக்களையும் சமுதாய மக்களையும் அந்த டீ கடையிலே உட்கார வைத்து எல்லோருக்கும் ஒரே கிளாஸ், ஒரே மாதிரியான கிளாஸில் டீ கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் கட்டாயம் வருகிறேன் என்று சொல்லி அந்த காடுவெட்டி கிராமத்திற்கு சென்று அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த காலத்திலே இந்த சிந்தனை பொது உடலை பேசுகின்ற தோழர்களுக்கோ அதற்கு மேலே முற்போக்கு பேசுகின்றவர்களுக்கோ தமிழ்நாட்டிலே யாருக்கும் அந்த எண்ணம் உதிக்கவில்லை, மாவீரனுக்குத்தான் அந்த எண்ணம். அதே மாதிரி மாவீரன் அவர்கள் ஒரே நாளிலே இந்தியாவிலே யாரும் செய்யாத ஒன்றை ஒரே நாளிலே 7 அம்பேத்கர் சிலையை முதலிலே என்ன மீன் சுருட்டிலே முதல் சிலை, 2வது ஜெயங்கொண்டம், 3வது தீப்பள்ளூர் காப்பள்ளூர், 4வது ஆண்டிமடம், செந்துறை 5வது, அரியலூர் 6வது, 7வது பெரம்பலூர். இப்படி 2 சிலை கூட இந்தியாவில் ஒரே நாளில் திறந்தது கிடையாது. இந்தியாவில்
ஆனால் மாவீரம் ஒரே நாளில் ஏழு சிலை. அதே மாதிரி இங்கே ஒரு அழகிய கிராமம் இந்த மாவட்டத்தில், அந்த கிராமத்திற்கு பெயர் அழகாபுரம். அந்த அழகாபுரம் கிராமத்திலே கோயிலுக்குள்ளே நுழைவதிலே பிரச்சனை. மாவீரன் சொன்னார், ஐயா எப்படி ஒரு இது இருக்கிறது என்று சொன்னார். நான் அவருக்கு சொன்னேன், இரண்டு தரப்பு மக்களையும் கூட்டி பேசுங்கள் என்று சொன்னேன். அதற்கு மேலே அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு பக்கம் வன்னியர்கள் மாலை வைத்து நிற்க, மாலைகளெல்லாம் வைத்துக் கொண்டு நிற்க, மற்றொரு பக்கம் நீங்கள் தலித் மக்கள் அவர்கள் கோயிலுக்குள்ளே நுழைவதற்கு தயாராக இருக்க, இவர்கள் அவர்களுக்கு மாலை போட்டு உள்ளே கோயிலுக்குள்ளே செல்லுங்கள் என்று சொன்னது என்ன சொல்ல போனால், பெரியாரையே, தந்தை பெரியாரையே மிஞ்சிவிட்ட ஒரு நிகழ்வு செய்தவர் மாவீரன். அப்படி செய்துவிட்டு எனக்கு தொலைபேசியில் சொன்னார். ஆனால் நான் நேரிலே இருந்திருந்தால் அவரை கட்டிப்பிடித்து தழுவி அவருக்கு முத்தம் கொடுத்துருக்கேன். இப்படியெல்லாம் நிறைய சொல்லலாம். இந்த இரண்டு சமுதாய மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு அவர், எல்லா சமுதாய மக்களையும் ஒற்றுமைப்படுத்துவதற்கு, ஒரு குடையின் கீழ் ஒரு தாய் மக்களாக வாழ்வதற்கு அவர் பாடுபட்டார். கடைசியிலே உங்களுக்கு இது தெரிஞ்ச செய்தி, தெரியாமல் செய்தி, சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவரை கொல்லுவதற்கு இந்த இந்த போக்கிரிகள், இந்த கட்ட பஞ்சாயத்து பேர்வழிகள், இந்த யார் என்பது உங்களுக்கு தெரியும். இவர்கள் மாவீரனை கொல்லுவதற்கு பல்வேறு வழிகளிலே முயற்சி செய்தார்கள். அதையெல்லாம் எனக்கு தகவல் வந்து சென்னையிலே இருக்கின்ற ஒரு கும்பல், சிங்கப்பூரிலே இருந்து கூட எனக்கு தகவல் வந்தது இப்படி நடக்கப் போகிறது என்று. அதையெல்லாம் முறியடித்து அவரை அந்த நேரத்தில் காப்பாற்றினோம். இப்படிப்பட்ட, ஏனென்றால் அவர் மாமல்லபுரத்திலே பேசிவிட்டாராம். எதையோ என்ன பேசிவிட்டார், ஒன்றும் பேசவில்லை. தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொன்னார், அவ்வளவுதான். தப்பு செய்தவனுக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது சந்திரசேகரனை எதிர்த்து நிற்கிறவர் பேசிய பேச்சை அருவருக்கத்தக்க, ஆபாசமான, வெட்கப்படும்படியான அந்த பேச்சை பெண்கள் காதில் கேட்க முடியாத ஒரு பேச்சு பேச்சாது. இந்த நாகரிக உலகத்திலே இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசுகிறார் என்று சொன்னால், அதை மன்னிக்க முடியுமா? அதிலும் இந்த தேர்தல் நேரத்திலே அவருக்கு சரியான பாடத்தை கற்பிக்க குறிப்பாக தாய்மார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். இப்படி இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய ஒருவர் இளைஞர்